இரவோடு இரவாக அமீர் ஓட்ட ஏழு வருஷம் உறுதி சுற்று போட்ட அமலாக்கத்துறை. திரைப்பட இயக்குனர் அமீர் உள்ளிட்ட 12 பேர் மீது அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கும் நிலையில் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்த இயக்குனர் அமீர் தன்னுடைய நெருங்கிய வழக்கறிஞர் வீட்டிற்கு ஓட்டம் எடுத்திருக்கும் சம்பவம் வெளிவந்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குனர் அமீர் உள்பட 12 பேருக்கு எதிராக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கைதான திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பு சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தார். அதில் ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமீனா பானு, ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம், திரைப்பட இயக்குநர் அமீர் மற்றும் ஜாஃபர் சாதிக்கின் பட தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட 8 நிறுவனங்கள் என மொத்தம் 12 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. மேலும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து நிறுவனங்களின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்து முடக்கவும் அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. குற்றப்பத்திரிகையில் 12வது நபராக சேர்க்கப்பட்டிருக்கும் திரைப்பட இயக்குநர் அமீர் மீதும் சட்டவிரோத பண பரிமாற்ற ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதில் குற்றத்தை உறுதி செய்ய போதிய ஆதாரம் இருப்பதால் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின்படி குறைந்தது 3-7 ஆண்டுகள் தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிறதா? அமீர் பொதுவெளியில் நான் எந்த தப்பும் செய்யவில்லை என கூறிய நிலையில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் அமீர் ஜாஃபர் சாதிக்கிடம் இருந்து பணம் வாங்கிய அனைத்து ஆவணங்களும், குறிப்பாக அமீர் ஜாஃபர் சாதிக் செய்யும் மறைமுக வேலையை அறிந்தே அவரோடு இருந்து வந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்திருக்கிறதா? ஊருக்குள் யோகியன் வேஷம் போட்ட பல சினிமா பிரபலங்கள் தொடர்ச்சியாக போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் சிக்குவது சினிமா ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது. அதாவது திருமாவளவன் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார், அவ்வளவுதான். ஏனென்றால் ஒரு சிறுத்தையாக நாங்கள் வந்து அதிமுகவை கூப்பிடுவோம், மாநாடு நடத்துவோம், ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு இடையில ஒரு சின்ன இடைச்சர்கள் மாதிரி ஒரு வீடியோவை பரவ விட்டுட்டு அப்புறம் அதை அட்மிட் தான், நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை விலக்கி விட்டு, ஆக இது ஒரு அப்பட்டமான ஒரு சினிமா மாதிரி ஒரு ட்ராமா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக ஆரம்பிக்கும்பொழுது நாங்கள் அதிமுகவையும் கூப்பிடுவோம், எல்லாரையும் நாங்கள் கூப்பிடுவோம், நாங்கள் ஆளும் கட்சியை எதிர்த்து கூட மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் அண்ணன் ஸ்டாலின், தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்து விட்டு வந்த உடனேயே சிரித்து போய்விட்டார்கள். என ஆக ஆரம்பமான மாநாடு அண்ணன் ஸ்டாலினை பார்க்கும்போது, முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்கும்போது சிரித்து போய், அதற்கு பின்பு மாநாடு நடைபெறும் பொழுது எந்த நிலையில் இது வரும்னு எனக்கு தெரியாது. நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தையும் மேடையில் வைத்து கொண்டு மதுவிலக்கை எப்படி பேச போகிறீர்கள், என்ன கண்டனத்தை நீங்கள் தெரிவிக்க போகிறீர்கள்? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வது என்றால், நான் ஒரு சின்ன கவிதை படித்தேன், அதாவது மரம் வெட்டும் கோடாரிகள் எல்லாம் மரம் வெட்ட வேண்டாம் என்ற மாநாட்டில் கலந்து கொண்டனவாம். இது ஒரு புது கவிதை நான் வரும்போது படித்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் என்ன, அதே மாதிரி இன்னைக்கு மது விலக்கு வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தமிழ் பத்திரிகையில் ஒரு அழகான ஒரு கார்ட்டூன் படித்தேன், இந்த மது விலக்கு மாநாட்டுக்கு ஸ்பான்சர் யாருன்னா டாஸ்மாக்காரங்க தான் ஸ்பான்சர்ஸ். அதனால என்ன நடக்குது, ஒரு மது விலக்கு என்ற உயரிய கொள்கையை சுயநலத்திற்காக டிமாண்ட் செய்யணும்னு அப்போ சொல்கிறாங்க. அப்போவே கலைஞர் எங்களுக்கு 10 சீட் கொடுத்தாங்க, இப்போ 6 சீட்டு தான் கையெழுத்து வாங்கினாங்க, எங்கள் கொடிக்கம்பத்தை ஏற்ற விட மாட்டேன்றாங்க, ஆக எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சீரிய சிறுத்தை அப்போ சீர ஆரம்பித்து அதுக்கப்புறம் முதல்வர் அமைச்சரை பார்த்த உடனே சிரித்து போயிருக்கிறது. இதுதான் இதில் ஒரு பெரிய இம்பாக்டும் ஒன்றும் இல்லை, ஏதோ இடையில் ஒரு சின்ன சலசலப்பு என்று தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மதுவிலக்கு மாநாடு எந்தவித தாக்கத்தையும் தமிழக மக்களிடம் ஏற்படுத்த போவதில்லை, ஆனால் அவர்களின் நெருக்கத்தை நெருக்கலாக, எப்படி வந்து நாங்கள் நெருக்கமாக இல்லை உங்களுக்கு நெருக்கம் கொடுக்க போகிறோம்
நெருக்குதல் கொடுக்க போகிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் சொல்வதற்கு வேண்டுமானால் இது உதவிகரமாக இருக்கும், அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனால் மதுவிலக்கை நாங்கள் இன்னும் வேகமாக எடுத்து சென்றிருக்கிறோம். எங்களது கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்து சென்றிருக்கிறது. 3.5 வருடம் அண்ணன் திருமாவிற்கு மதுவை பற்றி யோசனை வரலை, இன்னைக்கு திடீர்னு வந்துருச்சு. ஏன்னா 2026 பக்கத்தில் வந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் இன்னொன்று சொல்கிறாங்க, தேசிய மது கொள்கை வேணுமா, தேசிய குடிப்பதற்கு ஒரு கொள்கை வேணுமா, ஆக தேசிய படிப்பதற்கு ஒரு கொள்கை கொடுக்கும்போது அதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னீங்க. தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க. இப்போ தேசிய மது கொள்கை கொடுத்தா மட்டும் உடனே ஒத்துக்குவீர்களா? உடனே உங்களோட மாநில உரிமைகள் எங்கே போகிறது, மாநில சுயாட்சி எங்கே போகிறது? ஆக சும்மா அந்த பந்தை அப்படி தூக்கி போட்டு பார்ப்போம் மத்திய அரசில் எப்போ மாதிரி அப்படின்ற ஒரு நாடகம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மதுவிலக்கு என்ற உயரிய கொள்கையை அப்பட்டமாக ஒரு நாடகமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை எங்களது கருத்து. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.